சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர்தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களே போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? ஊர் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நடுவர்களே, என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நான் அந்த தாவுக்குள்ள வச்சு கொஞ்சம் கிடையாது. வயித்துல கரு உருவானவனா பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ தாய் இல்ல பேய். சொந்த பந்தம் வேணாம் மாமல. சொந்த பந்தம் உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும். சொந்த பந்தம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும். மறந்துட்டு பேசாது. அதனாலதான் யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்லயே நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் சாதாரண மனுஷன். கல்யாணம் முடிஞ்சாதான் குடும்பத்துக்கே நீங்க எல்லாம் புருஷன். நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? வாழ்க்கை எப்படி தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் பாருங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, சொந்த பந்தம் இருந்தாதாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி மனநிறைவு என்பதே கிடைக்கும். உண்மையிலே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்துல பொண்ணு பார்க்க போகும்போது இவங்களுடைய சொத்து பத்திரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களாங்க. அப்படி எங்க சொந்த பந்த அத்தை மாமா மச்சான் அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேணோ பஸ்ஸோ எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டாதானே நடுவர் அவர்களே பொண்ணு கொடுப்பாங்க? கண்டிப்பா. உண்மையிலே பாருங்க, நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதுதான் அப்படி சொந்த பந்தம். எப்படி தெரியுமா கொடுக்கும்? பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி கொடுக்கும் பாருங்க. வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் மேலும் கண்ணிரே. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, இங்க பாருங்க பெண்கள்லாம் அழகா இருக்காங்க பாத்தீங்களா, மகாலட்சுமி மாதிரி. எங்க பெண்கள்லாம் பாருங்க அழகா இருட்டுலயும் உனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயா? பகல்ல உனக்கு பசுமாடு தெரியாது. உண்மையிலே பாருங்க நடுவர்களே, எங்க பெண்கள்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா பெண்கள் நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா? ஏன் நீங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தாங்க. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு இருந்துட்டு போயிருவோம். இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, இங்க பாருங்க எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அப்படி பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும். அப்படி ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், பல நாள் பல்லு தேய்க்கமோ பல்லே நாரும். நாத்த முடிச்ச குறிப்பு நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், செவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிற காரணம் என் ஆம்பளை உழைச்சி காஜு கொடுக்கறதுனால மணக்குது. இல்லைன்னா நாரி போய் தெரிஞ்சுக்க. இதே ஆண்கள் பக்கம் போனா பிராந்தி நாரும், பீடி நாரும், சிகரெட் நாரும். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? பிராந்தி நாரும் சொல்லக்கூடாது. பிராந்தி வாசனை வரும், வாசனை வரும், சிகரெட் வாசனை வரும், வாசனை வருதா, பீடி சுமல் வரும், சுமல் வருதா. நாட்டுல என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது. மது பிரியர்கள், மது பிரியர், சுகர் வந்தவனை இனியவன், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, பொருள் விரும்பி, பொருள் விரும்பாதவன், நல்லவன், ரொம்ப நல்லவன், எல்லாத்துக்கும் நல்லவன். கௌதமிய கத்தக்கப்ப
உண்மையில நடுவர்களே ரெண்டு பேரும் என்ன பேச்சுங்க பேசுனாங்க, வீட்ல மனைவிய பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி ஒன்றனே எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க. என்னைக்காவது எங்க மனைவி மறந்துடா காபி. ஏய் வா புருஷன் போய் சொல்லு, வேலை எவ புருஷனே தெரியாம தர்றாங்க அப்படினு சொல்றாங்களா நடுவர் அவர்களே? குடும்பம் பண்றோம் இல்ல, நிலையான அன்புக்கு பிரிவில்லை நடுவர் அவர்களே. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகள் என்னைக்குமே சொந்த பந்தம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில என்றைக்குமே மரணம் இல்ல. அத கூட எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனிமா தெரியுமா? உண்மையிலே நடுவர்களே, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு எந்திரிச்சு ஏ முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிற இருந்தேன் அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படின்னு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியே தங்க குட்டிக்கிறவரா அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்ல. எங்க உன் கூந்தல தூக்கி ஃப்ரண்ட்ல போடு. ஏன்டா இதுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தியலா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரச்சு மாதிரியே இருக்கு. உண்மையில நடுவர்களே, தங்க குட்டினோன்னு அப்படி சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தான் டெய்லி காலையில 7 மணிக்கு ஏ முகத்துல முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பார்ப்பேன், இருட்டாயிருக்கு, நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவாங்கிறாருங்க மனசு. இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னால எப்படி தெரியுமா? எப்படி? குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே கொஞ்சம் புறாவே. உண்மையில நடுவர் அவர்களே, நாளா பட்டிமன்றம் வந்த உடனே முதல் போன் எங்க அத்தானுக்கு தாங்க பண்ணுவேன். கண்ணில் வண்டு போயிடுச்சு. முத போனும் பட்டிமன்றம் வந்தோடனே முதல் ஃபோன் எங்கள் அத்தானுக்கு தான் பண்ணுவேன். ரெண்டாவது ஃபோனு உங்களுக்கு தான் நடுவர்களே. நான் தான் சுவிச்சா பண்ணிட்டேன். அப்புறம் இப்படி எனக்கு பண்ணுவேன். உண்மையிலே பாருங்க, வந்தவொடனே அத்தானுக்கு தான் முதல் ஃபோன். எப்படி தருவானே? ஹலோ அத்தா, எங்கத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லுவாருவோம், இதயத்தில் தான் தங்கம் அப்படிம்பார். இப்படி தான் உளருவாங்க. இதயம்னு சொன்னோடனே எனக்கு சந்தேகம் வந்துடும். அது பெண்களுக்கே உண்டான புத்தி. அது பட்டிமன்ற உலகத்தில். ஆமாம், மனுஷன் வீட்டில் இருக்காரா வெளியில இருக்காரான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவேன். வீட்டில் இருக்காரா வெளியே இருக்காரான்னு? வெளியில் சுத்திக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு டெஸ்ட். அதுக்கு எங்கள் வீட்டு மிக்சி சவுண்டை வச்சே டெஸ்ட் கண்டுபிடிச்சிருவேன். ஓ மிக்சி டெஸ்ட். ஆமாம். அத்தா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம விட்டு மிக்சியை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு. அத்தா மிக்சியை போட்டார். டர் பழைய மிக்சி போல இருக்கு. நாய் கிளம்பிடுச்சு. அப்பா மனுஷன் வீட்டில் இருக்கார் அப்படின்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் நடுவர்வர்களே. மறுநாள் இதே மாதிரி போனவொடனே அத்தானுக்கு தான் முதல் ஃபோன் பண்ணேன். இப்போ அந்த மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார். இந்தாடி எங்கே இருக்கேன் உங்கே இருக்கேன்னு. இப்போ உனக்கு மிக்சியை தானே போடணும், இந்த போடுறேன் பாரு. டர் அப்பா மனுஷன் வீட்டில் இருக்கான்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் நடுவர்வர்களே. மறுநாள் மழையினால நிகழ்ச்சி கேன்சலாக போச்சுக்கோங்க. வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டேன். என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீதியில் விளையாண்டுட்டு இருக்கிறதுங்க. வீட்டுல பெரிய பூட்டு தொங்குச்சு நடுவர் குடும்ப சொத்தை அந்த பூட்டு தானே என் பிள்ளைங்களை கூப்பிட்டு இங்க வாமா எங்கம்மா அப்பா வீடு பூட்டி கிடக்கே அப்படிங்கிறேன் அட போமாங்கிட்டு நீ பாட்டுக்க பட்டிமன்றம் பட்டிமன்றம்னு பேக்க தூக்கிட்டு இங்கிட்டு போற அப்பா ஒரு கட்டை பையில மிக்சியை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போறாரு இருக்குதுங்க ரைட்டு அப்போ ஓ மிக்சி வேற எங்கேயோ ஓடுது அந்த ஆள் யோகத்தை பார்த்தியெல்லாம் போற இடத்துல எல்லாம் பழக்க பாயிண்ட் இருக்கடமா பார்த
பார்ப்போம். லேஜிப்பட்ட ஆள் கிடையாது, பழைய டிராக்டர் ஓட்டுற ஆள் ஏற்றிட்டு போனாலும் போவான். ஆனா உண்மையிலே நடுவர்களே, பணத்தை வைத்து மித்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் நடுவர்களே, ஆனா ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை விலை கொடுத்து என்னால வாங்க முடியுமாங்க? முடியாது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீங்க நாலு படத்துலான்னு பாடிருக்கீங்க. ஆமா நண்டவர், கும்பாசத்துல பாட போறீங்கல்ல? ஆமா பாடிட்டீ இல்ல. நீங்க 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா வாழ்த்துறேன். ஒரு தடவை 100 வயசுக்கு மேல வாழணுமா? நன்றி. நீ எத்தனை வயசுல வாழணும்னு ஓ புருஷன்ட போய் கேளு. இங்க நாங்கள கிடைச்சான். நான் இருக்கும் வரை நீ இருப்பாய் மகனே. நீ எங்களோட சேர்ந்தே இரு, எல்லாரும் ஒன்னா போவோம். அவசரப்படாதீ, நீ எங்களோட வா, நீ எங்களோட வா, நம்ம எல்லாம் ஒன்னா போவோம். நீ மட்டும் உன் புருஷன்ட்ட கேளு.
பல வேலை இருக்குது. திருப்பதியில் மொட்டை போடுற வேலை இருக்குது, அப்புறம் லட்டு உருண்டை விட்டுருக்க ஆள் இல்லை. என் பத்தலையும் கூப்பிட்டாங்க, எங்கள் கை சைஸ் பெரிய சைஸ்னால லட்டு உருண்டை உருட்ட கூப்பிட்ருக்காங்க. உங்களையெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே லட்டு உருண்டை உருட்ட வச்சுன்னா முந்திரி பருப்பாக பொறுக்கி தின்ட்டு வந்துடுவேன். உன்னை பற்றி தெரியும், ஹெச்பி கம்மியாக இருக்கான் சார். ஹெச்பி கம்மியாக இருக்கான். உன்னை அங்கே இது பழனியில் பஞ்சாமிரதம் பண்ணியை கூப்பிட்றான் நம்புறியா? எங்கேயாவது வேலை கொடுத்தா போகிறேன் சார். ஆனால் உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துவான். அதுதான் சொந்த பந்தங்கிற உறவு நடுவர்களே. இப்போ எனக்கு எங்கள் அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவார். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, அது வண்டலூரில் இருக்கீங்க. ஆமாம், கடலுக்கு கூட்டிகிட்டு போவார், பீச் இருக்குது. ம், நாங்கள் எங்கள் ஊரில் குளத்துக்கரை தான் இருக்குது, கம்மாக்கரை தான் கூட்டிகிட்டு போக முடியும். எங்கேயே கூட்டிகிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரிங்க, அப்படி பீச்சு கூட்டிகிட்டு போய் அப்படியே அவர் மடியில் என்னை சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு, நூடுல்ஸ் மண்டேவா நாலு வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, தெரியலை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளோ அழகாக இருக்கு நான் தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமாக எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேடி அப்படின்னு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் உட்காந்துருந்த ஆளே தெரியல எனக்கு. என்னதான் குடும்பத்தில் இப்படி சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து எப்படி தெரியுமா அந்த சண்டையை சமாதானப்படுத்தும்? எப்படி வளர்ந்த கலையா? ஆமா, கரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி உண்மையிலே நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தம் தான் நம்மளை தூக்கி செல்லுமே தவிர இவர்களுடைய சொத்து பத்து தூக்கி செல்லாது என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, அருமையான பேச்சு. அதை என்ன முடிச்சிடறேன் அக்கா, அக்கா அக்கா உட்காருங்க அக்கா, முடிச்சிடறேன். ஆயா ஆயா ஆயா, கடைசியாக நடுவர் பிச்சை எடுக்க விட்றாதீங்க ப்ளீஸ். உட்காருங்க. அந்த ஆயா திட்டிகிட்டே உட்காறாங்க, மணி ஒன்றுக்கு போயிடுச்சு, ஒன்றுக்கு விட மாட்டான் போல இருக்கிற அப்படி. உட்காருங்க முடிச்சிடறேன் முடி. அதை சொன்ன கேட்டு உட்காறாங்க, இது ஐயா அந்த கொங்கு நாட்டு பண்பாடுங்கிறது அப்படி சொன்னதை கேட்டு உட்காராங்க. அண்ணன் பிள்ளையை தூக்கிட்டார், அதனால நிற்கிறார். நின்னே பொறுமை. நீ வேணா போனேன், அவளை நான் அந்த அனுப்பிவிடுறேன், அவ்வளோதான். 5 நிமிஷம் பிள்ளையை தோளில் போடனேன், அப்படியே அழுக விட்றாதனே, கிளி கிளி விட்றாத. மற்ற ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான், மற்ற ஊரில் பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க, இங்கே அங்கேயே படுத்துருக்குறாங்க பார்க்குறேன். அப்பப்போ முழிச்சு பார்க்குறாங்க, இன்னும் இங்கே போகலைன்னு டொப்புன் படுத்துக்கிறாங்க. இந்த டீலிங் நல்லாயிருக்கு. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு மனிதன் உயர்வுக்கு தேவை. சொத்து பார்த்தா சொந்த பந்தமா? சொந்த பந்தம் நல்லாயிருக்கா? சந்தேக புத்தி பொண்டாட்டினாலே சந்தேகம். போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடித்து விடிய காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். காலையும் பெல் அடித்தேன், என் பொண்டாட்டி கதவை திறந்தான், வீட்டுக்குள்ளே போயிட்டேன். என் கிரகம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டியிருந்துருக்கு. எடுத்துகிட்டு அக்கா வச்சு டேபிளில் விட்டு பார்க்குறா, சுருங்குதா சுருங்குறையான். இன்றைக்கி தள்ளி உட்காரியில்லை சைத்தாங்கலாம், அன்னைக்கு தள்ளி உட்காந்தீங்களா? எவ்வளோடா உரைச்சிட்டு வந்தேன்னு விட்டா ஒன்று செவியோடு சேர்த்தோம். நம்ம நீ பட்டிமன்றம் போக வேணாம், பேசாமல் வீட்டில் படுன்ட்டான். காசு முடிஞ்சு வச்சு ஒரு வரைஞ்சிட்டு மறுபடியும் பட்டிமன்றம் போய், ஏன் என்னை வச்சு குத்துவா? நான் போக மாட்டேன். போ, எவ்வளையும் உரசாமல் வண்ணான். நானும் கவனமாக போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தக்கா ஒரு முடியும் இல்லைக்கா. நம்பி வீட்டுக்கு போயிட்டேன். என் கெட்ட நேரம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்துருக்கு எடுத்துட்டாயா? இது யாரா டையடிக்க கூட வழி இல்லாத அவளோட ஏன்டா சேர்த்து சுற்றிடுறா அப்படின்னு எவ்வளோட்டோ பிசிறு முடி வந்து கிடந்திருக்கு. எல்லாம் பிள்ளையும் பொண்டாட்டி ஊருக்கு போகிறான், மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா? பாசத்தில் கேட்குறது இல்லை, பசில்லாமல் பாசியில் திரும்பி விட்டான்னா நம்ம திறக்கல் போட முடியாது, வறுக்க முடியாது காரி. திறக்கல்னா வறுக்கல் தான். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு 4 ஆம்பளை சேர்ந்து வறுப்பான், காட்டு வருவல் டிட்டட்டா டிட்டட்டா நல்லாம்பட்டிக்கு பல கதை இருக்குது. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு வர்றேன்னு ஃபோன் பண்ணான், ஆத்தாடி வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டில் எல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டேன். அப்போ புருஷன் மட்டும் அடிச்சுட்டு கிடக்கிறேன், எப்படி பாட்டில் வந்துச்சுன்னு தெரியாமல் ராட்டங்களமாக இருக்குது. வந்தப்போ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா நேராக கிச்சனுக்குள்ளே உணவை எட்டி என் சட்டையை பிடிச்சா, சிகரெட்டு குடிச்சியா? இல்லை, பொய் சொல்லாத, குடிச்சியா? குடித்தேன். எத்தனை? 3, 5, 5 அப்படிங்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா? இது மனுஷன் செய்கிற வேலையா?
நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா போத்திக்கிட்டு படுத்துடுறான், அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா குதிக்கிறான், ஆட்டுறான் மாட்டுறான். எங்கள் அக்கா வருதுன்னு சொல்லிச்சுனா கோடால் தேர்ந்து பூச்சிக்கிட்டு படுத்துறா, குத்து குத்துன்னு வருது என்னென்னு தெரியலையே, ஒரே வெட்டா வெட்டுதே, தூக்கி தூக்கி போடுதே. எந்த ஊற வஞ்சனா, எந்த வைத்தறிச்ச? ஒன்று தெரிஞ்சுக்க, பொண்டாட்டிலே மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு, த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ், மூணு வகையான பொண்டாட்டி. ஃபஸ்ட்டு டைப் சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்பான், ஏடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட சாப்பிடுவா, நீ போட்டு சாப்பிட மாட்டியா, கத்துவா கதருவா, அவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் டூ, ஏடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா, முட்டையா கழிச்சல் பை பசில் உள்ள அறிபது பசு பது அடிபட்டு தொலையாமல் வந்து தொலைக்கிறாம கையில் படிச்சு படிச்சு கொட்ட வேண்டிய கையில் கட்ட முடியும், இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் த்ரீ, இப்போ தான் டேஞ்சரான ஆள், என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டான், இப்படி பரபரன்னு முழிப்பான். இவன் தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன், இவர்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு ஏழு பொண்டாட்டி, அதனால மூணு பொண்டாட்டியை பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டார், உடனடி தேவைக்கு அனுகவும் ராணிக்குமார், வாழ்க்கை சிக்கலில் இருக்குல்ல, பணந்தா சார் வாழ்க்கை, பணம் இருந்தால் அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி, பணம் இருந்தால் ஹீரோ, பணம் இல்லைன்னா ஜீரோ. நான் கேட்குற உலக பணக்கார நாடுகள் வரிசை அறிவிக்கிறான், உலக பணக்காரர் அறிவிக்கிறான், உலக பாசக்காரன் அறிவிச்சிருக்கானா, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க, நிம்மதிங்கிற வார்த்தையில் முத எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ, நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையை அணங்கி இருக்கிறது. வருமானம் இருந்தால் தான் ஒருத்தர் மானத்தோடவே வாழ முடியும் வாழ்க்கையில். பணம் சார், இந்த இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் பாக்கெட்டு, ஆம்பளையெல்லாம் வச்சுருப்போம், இந்த பாக்கெட்டு நிறைய கனமாக பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய மனசு லேசாக இருக்கும். இதே பாக்கெட்டில் பணம் இல்லாமல் லேசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய மனசு கஷ்டமாக இருக்கும் சார, கனமாக இருக்கும். இதான் உண்மை. ஒரு காலத்தில் கொடுத்தா வயதுக்கு மரியாதை, இப்போ வசதிக்குத்தான் மரியாதை இருந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் பணம் தான், யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பணம்ங்கிறது ஒரே வார்த்தை தான், ஆனந்த உலகத்தில் எத்தனை பேரில் சுத்து தெரியுமா அந்த பணம். பணத்தை கொண்டே உண்டியலில் போட்டோம்னா காணிக்க, ஸ்கூலில் கட்டினோம்னா அதுக்கு பேர் ஃபீஸு, அதே வக்கீல்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கட்டணம், அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல், அதே பணம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம், அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம், அதே பணத்தை ஒருத்தன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல், அதே பணத்தை அவங்க திருப்பி கொடுத்தாலும் அதுக்கு பேர் வட்டி, அதே பணத்தை அவங்க கொடுக்க மாட்டாலும் அதுக்கு பேர் வரா கடன், அதே பணத்தை கல்யாணத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வரதட்சணை, அதே பணத்தை வக்கீட்டு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபீஸு, அதே பணத்தை அவங்க டைமர்ஸ் ஆகி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம், அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி, அதே பணத்தை ஒரு மாதம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம், அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆனவனு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கு பாப்பா, பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கு பாப்பான்னு அது போகும்போது டாட்டானம்னா பாப்பான்னு விட்டுருவான். அந்த மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கு, பஸ் இல்லைன்னு சொல்லுங்க, படிக்கட்டில் பங்கி படுத்து கிடந்தா போக முடியும், பணம் தான் வாழ்க்கை. இப்போ இந்த இருக்கு 500 ரூபா இருக்கு, எப்போவுமே 500 ரூபா கொண்டு வருவேன், வேணுமா வேணுமா, இந்தா ஏச்சினாலும் தொடச்சு போட்டு வச்சுக்கோங்க, பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. உண்மையிலே இந்த பணம் சொத்தும் தான் தேவை என்கிற காரணத்தால் மகிழ்ச்சியும் மனநிறைவுக்கு தேவை. சொந்த பந்தங்களை விட சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளித்தால், ஏ உட்காருங்கடா, ஏ உட்கார, எங்கே நெளிப்பு எடுக்கிறேன், உட்காருங்க, அவசரப்படக்கூடாது. இது ரெண்டும் விட்டு சாத்தனா எவன் தாங்கிறது, மிலிட்டரி ஆஃபீஸர் போட்டாச்சு. வாழ்க்கையில் நிம்மதி எங்கே இருக்கு? இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் வீட்டுக்கு போவேன், வீட்டில் போய் அப்படி உட்காருவேன், என் மனைவி என் பணத்தை பார்ப்பாளா, பணத்தை பார்க்க மாட்டான், வாங்க உட்காருங்கன்னு சோபாவில் உட்கார சொல்லி ஒரு செம்பு தண்ணி கொடுப்பான், குடிங்க உட்காருங்க, எப்படி பட்டிமன்றம் பண்ணிய, நல்லா பண்ணியலா, மஞ்சுநாதன் எப்படி பேசினார், கௌதம் எப்படி பேச்சு, அபு எப்படி பேசினார், ஒவ்வொருத்தர் எப்படி பேசினாங்க, நல்லா ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ ஒன்று கொடுத்து போய் படுங்க அப்படின்பா. அப்புறமா தான் நீங்கள் பணம் கொண்டு வந்தீங்களா கொண்டு வரலையான்னு கேட்க மாட்டான், நான் கொடுத்தா வாங்கிக்குவா. உண்மையிலே என் மகன் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கே, என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா,
கவலைப்படாதையா, நாளைக்கே பட்டிமன்றம் இருக்குது, அப்படி சூடாக பாலாத்தி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுது, நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுனோம் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கும்போது பெத்த தாய் உடையாந்து கேப்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க, என்னென்னு தெரியலையம்மா, எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எப்படி என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கட்டி கொடுக்க போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்லுவாள், கவலைப்படாதன், தான் கையில் கழுத்தில் கழுத்தை கழட்டி கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடியவள் தான் நாம் பெற்றெடுத்த தாய் என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியாது. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. வீட்டில் போய் அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை கொடுத்தா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கும்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவு வேணாம், என் மனைவி தைலம் தரவு வேணாம், என் மக ஒடியாந்த அந்த பிஞ்சு வரலால இங்கேப்பா தலைவலிக்குதுன்னு கையை வச்சா சரியாக போயிருமே. இது எத்தனை கோடி கொடுத்து சார் நீங்கள் வாங்குவீங்க? இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் பார்ப்போம், அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்க. இதான் ஆம்பளை செய்கிற வேலை. இதே மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, இது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, ஆம்பளைக்கு அந்த மனைவி 10 நாள் வைத்தியம் பார்ப்பா, 1 வருஷம் வைத்தியம் பார்ப்பா, ஏன் 2 வருஷம் வைத்தியம் பார்ப்பா, படுத்து படுக்கை ஐட்டம்னு வச்சுக்கோங்க. அவள் வந்து சொல்லுவாள், கவலைப்படாதையா, கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா, நீ உசுரோடு இருந்தால் போதும், உன்னை நான் வச்சு காப்பாற்றுன்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம மனைவி. நம்ம பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். மனைவியோட அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? கடைசி காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் சார், மனைவியோட உறவு என்னங்கிறது தெரியும். மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு நினைக்க போகணும். மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலாம் தான் நினைக்க தோணும். இதானே சார் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். என் தந்தை 87 வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர். எங்கள் அக்கா நாலு அக்காவையும் படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நிறைய நகை போட்டு கொடுத்துட்டு எனக்கு படிக்க வச்சு எனக்கு ஒரு வேலை வாங்கி எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்து எங்கள் அப்பா 87 வயசில் இறந்து போயிட்டாங்க. நான் எங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பாவோட ரூம்லேருந்து எந்த பொருளையும் எடுக்கலை சார். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன், எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது, ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. நண்பர்களே, மனிதன் வாழ்வதற்கு பணம் தேவைதான், மனிதன் வாழ்வதற்கு சொத்து தேவைதான், ஆனால் மனிதன் மனநிறைவாக நிம்மதியாக வாழ்வதற்கு சொத்துக்களை விட சொந்த பந்தங்களே தேவை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.